இந்த ஏஎல்பியை பத்தி எனக்கு தெரிய வந்தது ராஜேஷ் சாரோட வீடியோ பார்த்துதான். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துறேங்க. அவர் வீடியோ பாக்குறப்ப மெயினா நாங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நல்ல ஜோசியர் பத்தி நிறைய அவர் சொல்லுவார். இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன், ஆனா இவங்க தான் ரொம்ப கரெக்டா எனக்கு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அவர் துல்லியமா அவர் கரெக்டா சொல்லுவாரு. என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுவாரு. ஸோ அதனால அவர் வீடியோ பாக்குறப்போ எனக்கு யாருன்னா நல்ல ஜோசியர் கிடைப்பாங்களான்ற போது இது கண்ணோட்டத்துல தான் அந்த வீடியோவே பாத்துங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு ஏஎல்பி மூலமா நம்மளே கத்துக்கலாம். ஸோ இவ்வளவு பேர் இவ்வளவு ஆக்யூரேட்டா அது ஒரு ஒரு விஷயத்த சொல்றப்போ மத்தவங்க சொல்றப்போ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை ரிப்பீட் பண்றப்ப நம்ம கரெக்டா வராது. ஆனா ஏஎல்பி ஜோசியம் பிரகாரம் யார் சொன்னாலும் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் அதே மாதிரிதான் வரும் அப்படின்றது வீடியோ கேட்டனையே நான் கண்டிப்பா இதை சேர போறேன் இதுன்ற ஒரு இது வந்ததுங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் ஜோசியம்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு விதத்துல மதிப்பேங்க. ஏன்னா ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு தூரம் அவங்க அனுபவம் இருக்கும், எவ்வளவு படிப்பாங்க அதெல்லாம் தெரியும். ஒரு சில நெருங்கிய நண்பர்களும் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விஷயமே கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஆனா இப்ப வந்து பாக்குறப்போ இவ்வளவு விஷயத்த எவ்வளவு சிம்பிளா பண்ணியிருக்காரு, எவ்வளவு கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கணும். நானும் கொஞ்சம் HCL டெக்னாலஜி மாதிரி கம்பெனில தான் சேர்ச்சிறேன். அதனால என்ன ஆகுதுன்னா இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் எல்லாம் பாதி பேருக்கு மேல சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது கத்துக்கணுன்ற ஒரு இதுல என் வைஃப் கிட்ட பேசுறப்பவே, ஓ கண்டிப்பா நீங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு ஜோசியம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட உடல்நிலை சரியில்லை சார், கொஞ்சம் கழுத்து வலி இது இருக்கு. சாரம் பார்த்துட்டு பார்த்த செகண்ட்ல இல்ல நீங்க போட்டுக்கிறது கரெக்டா இல்ல, சைஸ் சின்னது பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பிறகுதான் எனக்கே நான் பாக்குறேன், ஆமா அவர் சொன்ன சைஸ் தான் இருக்கு, அது தப்பா இருக்கு அப்படின்னு. அது ஒண்ணு தெரிஞ்சதுங்க. ஐயா வந்து ரெண்டு வாட்டி என் கனவுல வந்தாருங்க. அவரு வந்ததே பெரிய விஷயமா இருந்தது. கோயில்ல அவர் இருக்காரு, அவர் பாக்கணுமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அது ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. அப்புறமா வந்து என்ன சொல்றதுங்க, அவரு வந்து நான் வந்து ஒரு சித்தர் மாதிரி பாக்குறேங்க. நான் ஏன் அப்படி பாக்குறேன் அப்படின்னா, பொதுவா எப்படி ஒரு சித்தர் பேசுவாங்கன்னு ஒரு சில வீடியோ எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கேக்குறப்போ இப்போ பழனியில இந்த ஒரு திருவண்ணாமலையில இந்த ஒரு இவரு பத்தி எல்லாம் சொல்றப்போ, இவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள எல்லாம் பார்க்கவே இல்லையா, அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா, அது போய் தேடலாமா, அதெல்லாமே ஒரு கேள்விகள் இருக்கும். ஆனா மூர்த்தியை வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு, நீ வந்துட்டு சித்தரை பாக்கணும்னுலாம் நினைக்க தேவையில்லை, அவரு உன்னை பார்க்கணும்னா அவரே கூப்பிடுவாரு, அது வரைக்கும் நீ பெருசாக இது பண்ண வேணாம், நீ உன்னுடைய லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு. எனக்கு அதே மாதிரி ஒரு சித்தரும் இப்போ கிடைச்சாரு. நிறைய குருக்கள் கெச்சு நல்ல குரு டீச்சர்ஸ் கெச்சிருக்கீங்க. முதல் நாள் வரப்ப எனக்கு லைட்டா ஒரு பல்லு வலி இருந்தது. அவரு என்னன்னு தெரியல திடீர்னு வந்து அன்னைக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ற மாதிரி, எல்லாம் வந்து கொஞ்சம் தூத் பவுடருக்கு மாறுங்க அப்படின்ற மாதிரி, தூத் பவுடர் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அது சொன்ன பிறகு நான் ஒரு இப்போ ஒரு ஒரு ஒன் வீக்கா நான் யூஸ் பண்ண எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க. சின்ன சின்ன விஷயம், கழுத்து வலி அதுக்கும் சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், ஆனா அவரு ஆட்டோமேட்டிக்கா அது ஆன்சர் வர்றது பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனா அவருக்கு தெரிய வருதுங்க, எல்லாம் நம்ம நினைக்கிறது கரெக்டா நினைச்சோம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருடைய பயோகிராபி மாதிரி நிறைய பேர் பேசினப்ப கேக்குறப்போ, ஆட்டோ பயோகிராபி மாதிரி கேக்குறப்போ, இவர் என்ன ட்ரை பண்ணாரு, அந்த அஸ்ட்ராலஜில என்ன லெவலுக்கு மாத்தணும், இல்ல இது ஏதோ சரியில்லை இதை மாத்தணும்ன்ற மாதிரி முயற்சி பண்ணுது, அந்த இமயமலைகிட்ட போனது, அந்த குருவை தேடுந்து சித்தர் எல்லாம் சொல்றப்போ இவ்வளவு தூரம் ஒரு வேற மாதிரி யோசிச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரே மாதிரி போறப்போ இல்ல இதுல ஏதோ தப்பு இருக்கு, எல்லாம் ஏன் கரெக்டா வரல, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றதுக்கான அவரு முயற்சிகள் எல்லாமே பெருமை பண்ற விஷயம் சார். அதே மாதிரி அவர் நான்வெஜ் பத்தி சொன்னாரு, நான் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவேன், என்னை கேட்டா பியூர் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனா அவர் சொன்ன பிறகு வந்துட்டு முதல் தடவை சொல்றப்ப கூட அது சொல்லுவோம், பட் ஆனா செய்ய முடியாத சூழ்நிலைக்கும் போச்சுங்க. ஆனா ரெண்டாவது வாட்டி அவர் சொன்னாருங்க, சொல்றப்போ சரி விட்டுதான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. இப்ப கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஒரு 25-30 days கிட்ட ஆகுது சார் விட்டுட்டேன். நிறைய உடம்புல கூட எனக்கு வந்து சார் நந்தகுமார் சார் கூட இப்ப இருக்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு வயிற்று வலி அடிவயிறு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் நான்வெஜ் விட்டுட்டேன், அதனால இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு நான்வெஜ் விட்டுட்டேன்னு சொன்னதுனால அவர் சொன்னாரு, மேபி நீ நான்வெஜ் விட்டனாலே அந்த பிரச்சனை உங்ககிட்ட போயிருக்கு, அதுக்கு முன்னாலேயே அதுக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங்,
அண்ட் கொஞ்சம் அங்கங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிட்டனால அது அப்படி இப்படி வருதுங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங். எதுனா ஒரு சின்ன டீவியேஷன் ஆனாலும் அந்த கரெக்ஷன் இமீடியட்டா நடக்குதுங்க. ரொம்ப நேரம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இல்லை, யாருன்னா ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளவு பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப காஷியஸா பண்ற மாதிரி ட்ரைனிங்கா இருக்குங்க. அது அங்கங்க பாக்குறேன், ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சோ நன்றி சொல்ற விதம் சார் சொன்ன பிறகு வீட்டுல டிவோஷனல் சாங்ஸ் காத்தாலையும் சாயங்காலையும் ஓடுறது, விளக்கேற்றுறது, நன்றி பெரியவங்களுக்கு சொல்றது, அப்புறமா அம்மா வழி பெற்றோர்கள், தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றது விதத்துல, அப்புறம் குலதெய்வத்துக்கு தினமும் நினைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார். இதுக்கு உங்களது வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னால இதெல்லாம் பேசிக்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் கத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எப்படியும் நாங்க சொல்லித்தருவோம், பட் இது தெரிஞ்சுக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால அப்பவே அந்த நட்சத்திரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ், எல்லா குருமார்களுக்கும் நன்றி.